பிரதர் லியோராஜ் பேசுகிறேன் பிரதர். இந்த முயல் வளர்க்குறாங்கள்ல, வீட்டில் முயல் வளர்க்குறத பற்றி அந்த காலங்களில் வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா முயல் வந்து வீட்டில் வளர்த்தா வீடும் முயல் மாதிரி தத்தி தத்தி போகும், அது கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்றதுனால வீடு வந்து குறிச்சிக்கிட்டே போயிடும், வீடு வந்து விளங்காது உருப்படாது அப்படின்ற மாதிரி வில்லேஜ் சைடுங்களில் ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பிரதர்? அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு வீடியோவாகவே இது வந்து பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி சந்தேகம் கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வில்லேஜ் சைடில் வந்து இன்னும் அந்த இது மாறலைன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இதை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தையும் அதை பற்றின ஒரு வீடியோவும் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஹலோ யூடியூப், ராபிட் என்சைக்ளோபீடியா சேனல் வழியாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வகுமார். முயல் ஒரு தேசத்தினுடைய தேசிய விலங்காக இருக்கிறது. அது எந்த நாடு என்பதை இந்த வீடியோவின் முடிவிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கூட இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சென்னையை சேர்ந்த லியோ என்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முயல் வளர்ப்பது தரித்திரம் அப்படின்ற மாதிரி பழைய நாட்களிலே பெரியவர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். நான் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். முயல் வளர்க்கறது வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு அவர் சொன்னது போல் இன்னொரு ஒரு பழமொழியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதனால தான் அந்த பழமொழியும் நான் இதோடு சேர்த்து சொல்கிறேன். நம்மெல்லாம் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறதுக்கு முன்பாக அந்த நாட்களிலே வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் சுவரில் தான் கட்டியிருப்பாங்க. எல்லாமே மண் சுவரில் கட்டினதுனால இந்த ஆமையும் இந்த முயலும் பார்த்திங்கன்னு சொன்னால் மண் சுவரை அதை சுரண்டி பேத்தெடுக்கிற தன்மை உண்டு. இதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்து வெளியில் ஒரு ஓட்டையை உருவாக்கிடுச்சின்னு சொன்னால் அதன் வழியாக மற்ற பூச்சிகள் பாம்புகள் விஷ ஜந்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முயல் ஒரு அழகான ஒரு பிராணி. ஆனால் அந்த நாட்களிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டு முயல் தான் இருந்தது. காட்டு முயலை பொறுத்தவரையும் வீட்டில் நம்ம வளர்க்க முடியாது, அது முரட்டு சுவாபம் உள்ளது. நம்ம வளர்க்குறது பிராய்லர் முயல், அது வேறு இனம். காட்டு முயலுக்கும் நாம் வளர்க்குற பிராய்லர் முயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற இந்த ஐக்கானில் கொடுக்குற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பிராய்லர் முயலுக்கும் காட்டு முயலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த காட்டு முயலை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த முயல் எப்படியாவது பள்ளம் தோண்டி வெளியில் போயிடும். அதனால் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும், இல்லை மண் சவறு குமிங்கி விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, முயல் வந்து ரொம்ப அழகான ஒரு விலங்கு. அந்த அழகான விலங்கை நம்ம வளர்க்கும் பொழுது அது முரட்டுதனமாக நடந்து கொண்டு வீட்டில் இல்லாமல் எப்படியாவது அது தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் அது இறந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் குட்டிகள் இறப்பு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் பார்த்து நம்ம வருத்தப்படுவோம் அப்படின்றதுக்காக சில காரியங்களை நேரடியாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில சாங்கியங்கள் சில சடங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பழமொழி வந்துச்சே தவிர முயலை வீட்டில் வளர்க்குறதுனால தரித்திரம் வராது. அது இல்லாமல் சில சமயம் முயல்கள் வீட்டில் கழிவு போயிடும், வீட்டை அசிங்கப்படுத்திடும். அது தவிர்த்து குட்டிகள் சில சமயம் இறந்துடுச்சின்னு சொன்னால் மனசு வருத்தமாயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வளர்க்குற ஒரு குட்டி இறந்துடுச்சுன்னா எந்தளவு நம்ம ஃபீல் பண்ணுறோம். என்கிட்ட சில முயல்கள் இறந்தப்போ நான் ரெண்டு மூணு நாளெல்லாம் அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்படி தான் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குட்டி இழப்பு ஒரு முயலோட இழப்பை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே சில சடங்குகள் சில சாங்கியங்களை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர முயலை வீட்டில் வளர்க்குறதுனால தரித்திரம் வராது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வீடுகளை வச்சுருக்கிறோம், நம்ம வீடை வந்து முயல் பள்ளந்தோண்டி ஒன்றும் பண்ணிடாது. அதனால் இப்போது வளர்க்குறது பிரச்சனை இல்லை. இன்னொன்று, நம்ம வளர்க்குற முயலெல்லாம் கேஜில் கூண்டில் போட்டு நம்ம வளர்க்குறதுனால அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து பழமொழி, பழைய நாட்களிலே சொல்லப்பட்ட இந்த மொழி. அது புதிய இந்த காலத்தில் இது நமக்கு பயன்படாது. நான் முன்னாடியே சொன்னது போல் முயல் ஒரு தேசத்தினுடைய தேசிய விலங்காய் காணப்படுகிறது. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் மொனாக்கோ அப்படின்ற ஒரு அந்த நாட்டினுடைய தேசிய விலங்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முயல். ஆக்சுவலாக அங்கே மூன்று விலங்குகள் அங்கே தேசிய விலங்காக இருக்குது, அதில் ஒன்று முயல். ஏன்னா நண்பர்களே, இது ஒரு வித்தியாசமான தகவலாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன்.
இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த முயலை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கூட நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அதற்காகவும் நான் சில வீடியோக்களை ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக வெளியிட ஆயத்தமாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.